இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கோட் வெக்டார் இன் சிஸ்டமேட்டிக் ஃபார்ம் வந்து பார்க்க போகிறோம் எஸ்டர்டே கிளாஸில் வந்து நம்ம பார்த்தது வந்து நான் சிஸ்டமேட்டிக் ஃபார்ம் நான் சிஸ்டமேட்டிக் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிஸ்டமேட்டிக் ஃபார்மில் மெசேஜ் பிட்டு செக் பிட்டுன்னு நம்மளால் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியாது ஆனால் சிஸ்டமேட்டிக் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் பிட் வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் தான் செக் பிட் வந்துட்டு இருக்கும் அப்போ ஈஸியாக வந்துட்டு எத்தனை மெசேஜ் பீட்டு இருக்குது எத்தனை செக் பீட்டு இருக்குங்கிறது ஈஸியாக நம்மளால செப்ரேட் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட முடியும் பட் ஆனால் நான் சிஸ்டமேட்டிக்கில் அப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது செப்ரேட்டும் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இதோடய ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கோங்க இந்த ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம்னா ப்ராப்ளம்ஸ் போயிட்டோம்னா ஈஸியாக வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் ஓகே இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி ஆஃப் பி இதில் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷனாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம லீனியர் பிளாக் கோட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில் வந்துட்டு இருக்கும் இதில் வந்து பாலினாமியல் டேர்மில் தான் எக்ஸ்ப அதாவது ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ணுவாங்க இது வந்து ஜி ஆஃப் பிங்கிறது வந்து நீங்கள் லீனியர் பிளாக் கோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ்னு படிச்சிருப்பீங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் கோடில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் பாலினாமியல் அப்படின்னு வந்து படிப்போம் ஜென்ரேட்டர் பாலினாமியல் அப்படின்னு வந்து படிப்போம் அதே மாதிரி இது வந்து மெசேஜோட பாலினாமியல் டேர்மு இது வந்து செக்பிட்டு செக்பிட்டுன்னு வந்து படிப்போம் ஆக்சுவலாக எதுலனா லீனியர் பிளாக் கோடில் இதையும் செக்பிட்டு தான் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க இதில் எல்லாமே பாலினாமியல் ரெப்ரசென்டேஷனில் தான் வந்துட்டு ஈக்குவேஷனாக தான் எக்ஸ்பினேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் அப்படின்னா சைக்ளிக் கோடில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு இருக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சைக்ளிக் கோடில் நீங்கள் எதை எழுதினாலும் பாலினாமியல் டைமில் தான் எழுதணும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில் எதுவுமே இருக்காது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ இதோடய ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்துருவோம் இது செக்பீட்டுங்கிறது இப்படி தான் ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ணுவாங்க செக்பீட்டில் பாலினாமியில் இங்கே வந்து பாருங்கள் இது சி நாட் சி ஒன் மல்டிப்ளிகேஷன் வித் பி தென் சி டூ மல்டிப்ளிகேஷன் வித் பி டு தி பர் ஆஃப் கியூ மைனஸ் டூ அதாவது சி க்யூ மைனஸ் டூ தென் மல்டிப்ளிகேஷன் விட்டு பி டு தி பர் ஆஃப் கியூ மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கொஸ்டின்லேயே வந்து பார்த்திங்கன்னா என் கமா கே வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவன் கமா ஃபோர் இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் கொஷினில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கியூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் கியூ ஈக்குவல் டு என் மைனஸ் கே அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அதை இந்த பிளேஸில் சப்ஸ்ட்யூட் பண்ணிணீங்கன்னா போதும் அப்போ வந்து நீங்கள் அதுக்கான டைம் வந்துட்டு இப்போ கியூவோட வேல்யூ த்ரீன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிளேஸில் த்ரீ சப்ஸ்ட்ரியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் த்ரீ மைனஸ் டூ வந்துட்டு ஒன் வரும் அப்போ பீ டு தி பவரில் ஒன்னு வரும் இந்த பிளேஸ்லேயும் சி ஒன் பீ டு தி பவர் ஆஃப் ஒன் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அட் த நெக்ஸ்ட் டைம் சி டூ பி டி ப்ராப் டூ இந்த மாதிரி வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த பிளேஸில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் பண்ணுனீங்கன்னா அந்த டேம் அப்படியே வந்து மாறிக்கும் இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுனால் போதும் இது வந்து செக் பீட்டை பாலினேமி பாலினாமியலில் ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறது ஓகேங்களா இதில் மெயினான ஈக்குவேஷன் இது தான் இதுதான் ரொம்பவே மெயினான ஈக்குவேஷன் படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும் இதில் மெயினாக வந்து நீங்கள் டிவைட் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவீங்க நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா மெசேஜ் பிட்டு நமக்கே தெரிஞ்சிருக்கும் மெசேஜ் பிட் நமக்கு தெரியும் அதுக்கான செக் பீட்டை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏன்னா அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் மெசேஜ் பிட்டையும் செக் பிட்டையும் ரெண்டும் சேர்த்து வச்சு நம்ம டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணணும் அவ்வளோதான் இதில் மெயினான கான்செப்டே அதுதான் ஓகே மெசேஜ் பிட்டுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கொஸ்டினில் என் கம்மா கேல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல கேங்கிறது மெசேஜ் பிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது கேவோட வேல்யூ ஃபோர்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் காம்பினேஷன் ஜீரோ 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 ஜீரோல இருந்து மெசேஜ் பிட்டோட காம்பினேஷன் ஒன் 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 வரைக்கும் சிக்ஸ்டீன் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை வச்சு நம்ம இதில் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனை வந்துட்டு மெசேஜை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி அதுக்கான செக் பீட்டை ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணுவோம் இதே மாதிரி தான் எல்லா காம்பினேஷனுக்கு பண்ணணும் புக்கில் எப்பயுமே ஒரே ஒரு காம்பினேஷனுக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க மற்ற காம்பினேஷனுக்கு ஃபுல்லாகவே நம்ம தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதில் எப்படி வந்து நம்ம வந்து சி ஆஃப் செக் பீட்டுக்கான ரெப்ரசன்டேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம் நீங்கள் செக் பீட்டுக்கான பாலினாமியல் டேர்மை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சிஆப் பியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னு வந்து பாருங்க ஜிஃபி பி தென் எம் ஆஃப் பி தெரிஞ்சிருக்கணும் எம் ஆஃப் பிங்கிறது நியூமினேட்டரில் இருக்குது ஜி ஆஃப் பிங்கிறது டினாமினேட்டரில் வந்துட்டு இருக்குது ஓகே அதோட எதை மல்டிபிளிகேஷன் பண்ணியிருக்காங்க பி ஆஃப் பி டு பர் ஆஃப் கியூவை வந்து மல்டிபிளிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் நல்லா பாருங்கள் எம் ஆஃப் பிஏ பி ஆஃப் கியூவோட மல்டிபிளிகேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒன் ஜீரோ ஒன் ஒன்னுங்கிற ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் இதை எப்படி எழுதுவேன்னா இந்த இடத்துல ஒன்னுன்னு இருக்கா இது ஈக்குவேஷன் பாலினாமில் ஈக்குவேஷன் எழுதணும்னா பி தி ப்ராஃப் ஜீரோன்னு எழுதுவேன் ஏன்னா அந்த ப்ளேஸில் ஒன்று இருக்கிறனால ஒன் இந்த இடத்துல டு ப்ராஃப் ஜீரோன்னு எழுதுவேன் இங்கேயும் ஒன் இருக்கனால பி டு ப்ராஃப் ஒன்று எழுதலாம் நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்குது ஜீரோ இருக்குது ஜீரோ இருக்கிறனால த ப்ராஃப் டூ வந்துட்டு நமக்கு அந்த ப்ளேஸில் ரெப்ரஸன்டேஷன் பண்ண முடியாது ஏன்னால் அந்த பிளேஸில் ஜீரோ இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த பொசிஷனில் வந்துட்டு என்ன இருக்குது ஒன்னு இருக்கனால பீடு ப்ராப் த்ரீ ரெப்ரஸன்டேஷன் வந்து பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன் இந்த இடத்துல பீடு டூ இல்லைன்னு சொன்னா இங்க பாருங்க இந்த ஒன்னை வந்து பீ டூப் ஆஃப் ஜீரோவா மல்டிபிலிகேஷன் வந்து பண்ணி எழுதும் போது இந்த ஒன்னால மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம் ஜீரோங்கிற டேர்ம் வந்துட்டு இருக்கும் இந்த இந்த மெசேஜை தான் இந்த பால்நாம் லீக்வேஷனை நான் ரெப்ரசன்ட் பண்றேன் இங்கே ஒன்னு இருந்தா அந்த டேர்ம் இருக்கும் ஜீரோன்னு இருந்தா அந்த டேர்ம் இருக்காது ஓகேங்களா இங்க நாலு பிட் இருக்கிறதுனால நான் பீடு கிராப் ஜீரோ பீடு ஆஃப் ஒன் பீடு டூ பீடு த்ரீன்னு எழுதியிருக்கிறேன் அவ்வளோ தான் ஒளியே வேற ஒன்றும் கிடையாது இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனில் இருக்கிற வந்து இருக்கிற ஒன் வந்துட்டு இருக்குது ஒன் இருக்கனால பீடு கிராப் ஜீரோ இருக்குது தென் ப்ராஃப் ஒன்னு வந்துட்டு இருக்கும் ஏன்னா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஜீரோங்கிறதுனால இந்த டைம் அடிபட்டு போயிடும் ரிமைனிங் பீடு கிராப் த்ரீ ஓகே அப்போ இந்த கரஸ்பாண்டிங் மெசேஜுக்கான பாலினாமில் ஈக்குவேஷன் எழுத சொல்லி சொன்னால் எழுதணும் த்ரீ ப்ளஸ் பி ப்ளஸ் இந்த ப்ராஃப் நாட்டோட வேல்யூ ஒன் அப்போ இதை எப்படி கம்ப்ரெஸ் பண்ணி எழுதலாம் பீடு ப்ளஸ் பி பிளஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம் இந்த கரஸ்பாண்டிங் மெசேஜுக்கான பாலினாமில் ஈக்குவேஷன் இப்படி தான் ஈக்குவேஷன் வந்து ஃபார்மேஷன் வந்து பண்ணுறோம் ஒரு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்மேஷன் பண்ணணும்னா இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து நீங்கள் ஃபார்மேஷன் வந்து பண்ணணும் இதே மாதிரி இன்னொரு மெசேஜுக்கு வந்து சும்மா பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்க இப்போ இப்படி ஒரு மெசேஜ் இருக்குது ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னு மெசேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்கான பால் நாமல் ஈக்குவேஷன் எழுதணும்னா பி டு ப்ராஃப் ஜீரோ ப்ளஸ் பி டு ப்ராஃப் ஒன் ப்ளஸ் பி டு ப்ராஃப் டூ ப்ளஸ் பீடுபிராஃப் த்ரீ இதில் எந்தெந்த டேம் ஜீரோ இந்த மிடில் இருக்கிற ரெண்டு டேர்ம் ஜீரோவாக இருக்குது அப்போ எந்தெந்த டேர்ம் இருக்குது பி நாட்டுங்கிற டைமில் வந்து ஒன்னுன்னு இருக்குது பீ டிபிராஃப் த்ரீங்கிற டைமில் ஒன் அப்போ இந்த ரெண்டு டேம் மட்டும்தான் வரும் இந்த டேர்ம்க்கு பால்னமில் ஈக்குவஷன் எழுதுனா பீ டுப்ராஃப் த்ரீ ப்ளஸ் வேல்யூ என்னது பீடுபிராஃப் ஜீரோ எனி திங் பீ எதுவும் எதுவும் ஜீரோவாக இருந்தாலும் அது என்ன தான் வேல்யூ ஒன் தான் அப்போ இதுதான் இந்த மெசேஜ்க்கான பாலி தமிழ் ரெப்ரஸன்டேஷன் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா எம் ஆஃப் பி அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ணுவாங்க அதுதான் இங்கே மேலே வந்துட்டு இருக்கு இங்கே பாருங்க இதுதான் அந்த எம் ஆஃப் பி கியூஆப் பிங்கிறது கொஷின்லேயே கொடுத்துருவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த இடத்துல பீடு ப்ராஃப் கியூ அப்படின்னு இருக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்ளம் பார்த்தோம்னா இன்னும் உங்களால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட முடியும் இப்போ ப்ராப்ளத்துக்கு போயிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் பாலினாமியல் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு என்னோட வேல்யூ வந்து செவனு தென் கேவோட வேல்யூ ஃபோர் கேவோட வேல்யூ ஃபோர்னாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எத்தனை காம்பினேஷன் வந்துட்டு இருக்கு ஜீரோ 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 ஜீரோலேருந்து ஒன் 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 வரைக்கும் காம்பினேஷன் இருக்குது இவங்க கேட்கறத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோட் வெக்டார் வந்து கேட்குறாங்க கோட் வெக்டார் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோட் வெக்டார்னா என்னன்னா மெசேஜ் பிட்டும் செக்பீட்டும் கம்பைன் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் கோட் வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா இது ரெண்டும் கம்பைன் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணால் அது கோட் வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம் தனித்தனியாக சொல்லணும்னா இது மெசேஜ் பட்டு இது செக்பீட்டுன்னு சொல்லலாம் இது ரெண்டுமே சேர்த்து ரெப்ரசென்ட் பண்ணுறது கோட் வெக்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் ஓகே இங்கே கொஸ்டினில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு விதமாக அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம் இப்போ அந்த கொஸ்டினில் வந்துட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க செவன் கம்மா ஃபோர் கொடுத்துட்டாங்க என்னோடய வேல்யூ கேவோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க அதை இங்கே எழுதிட்டாங்க தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃபி கொஸ்டின்லேயே பாலினாமில் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க நமக்கு ஃபார்முலா தெரியும் இப்போ நம்ம செக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா சி ஆஃப் பி ஈக்குவல் டு பி டு தி பவர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் வித் எம் ஆஃப் பி பை பி அப்படிங்கிறது ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பீ டு திபர் ஆஃப் கியூங்கிறது என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவோம் பீ டு திபர் ஆஃப் க்யூனா கியூவோட வேல்யூ என்ன என் மைனஸ் கே அப்போ என்னோட வேல்யூ செவன் கேவோட வேல்யூ ஃபோரு அப்போ என் மைனஸ் கேனா த்ரீ கியூவோட வேல்யூ த்ரீ ஓகே அப்போ இந்த பிளேஸில் பீ டு திபர் ஆஃப் த்ரீனு வரும் க்யூட வேல்யூ த்ரீனா அந்த பிளேஸில் என்ன வரும் பீ டிபர் ஆஃப் த்ரீனு வரும் அவ்வளோதான் இப்போ நம்ம கியூஆட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஜி ஆஃப் பிங்கிறது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க பிரச்சனையே இல்லை எம் ஆஃப் பி மட்டும் நம்ம எழுதுனா போதும் எம் ஆஃப் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ரெப்ரசென்ட் பண்ணுற மெசேஜுக்கான பாலினாமியல் உங்களுக்கு எத்தனை காம்பினேஷன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ஜீரோ 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 ஜீரோவில் இருந்து ஒன் 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 வரைக்கும் எல்லா காம்பினேஷனுக்கும் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியே ஆகணும் புக்கில் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் தான் ரெப்ரசென்டேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கேயும் சார் மற்றதெல்லாம் இல்லையான்லாம் கேட்கக்கூடாது ஓகேவா சரி இந்த பிளேஸில் வந்து பாருங்கள் புக்கில் ஏதாச்சும் ஒரு மெசேஜை வந்துட்டு எடுத்துக்கணுன்னு சொல்லிவிட்டு எடுத்துருக்குறாங்க இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னுங்கிற டேர்ம் வந்துட்டு எடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ வந்து பாருங்கள் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் டேர்மு நான் எப்பவும் போல் நான் சொன்ன மாதிரி ரெப்ரஸன்டேஷன் பண்ணிக்கோங்க ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னுன்னா நம்ம எப்படி ரெப்ரஸன்ட் பண்ணுவோம் பி டு ப்ராஃப் ஜீரோ ப்ளஸ் பி டு தி ப்ராஃப் ஒன் ப்ளஸ் பி டு தி ப்ராஃப் டூ ப்ளஸ் பி டு ப்ராஃப் த்ரீ ஓகேவா இப்போ இந்த மெசேஜ் இந்த ஈக்வேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீடிஎம்க்கு முன்னாடியும் என்ன இருக்குது மெசேஜ் இருக்குது ஓகே அதனால தான் நான் வந்து இங்கே மெசேஜ்னால் என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து எம் நாட்டு எம் ஒன்று எம் டூ எம் த்ரீன்னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது இதுதான் வந்துட்டு அந்த மெசேஜ் நமக்கான கரஸ்பாண்டிங் மெசேஜ் என்னது ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னுங்கிறது நம்மளோட மெசேஜ் ஓகேவா இப்போ இந்த இடத்துல ஒன்று மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேஸில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டுட்டிங்கன்னா எந்தெந்த பிளேஸில் வந்து ஒன்னு இருக்குது பி நாட்டுங்கிற டேர்மில் வந்துட்டு மெசேஜ் டேர்மில் வந்துட்டு ஒன்னுன்னு இருக்குது தென் அதுக்கப்புறம் வேறு எந்த டேர்ம்க்கு ஒன்னுன்னு இருக்குது பீடுகிராஃப் டூவில் இருக்குது வந்துட்டு ஒன் இருக்குது மற்றதெல்லாம் ஜீரோ இருக்கிறனால அந்த பொசிஷனில் இதுவும் வந்து கேன்சல் ஆகிடும் இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்போ பீடுகிராஃப் டூ ப்ளஸ் பி நாட் அப்படிங்கிறத மட்டும் தான் மிஞ்சோம் பீடுகிராஃப் டூ ப்ளஸ் பீடு கிராஃப் ஜீரோ இதை எப்படி எழுதலாம் பீடுகிராஃப் டூ ப்ளஸ் ஒன்னுன்னு சொல்லிட்டு ரெப்ரஸன்டேஷன் வந்து பண்ணலாம் அப்போ எம்ஆஃப் பி அப்போ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னுங்கிற அப்போ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னுங்கிற மெசேஜுக்கான கரஸ்பாண்டிங் பாலினாமியல் பீடியூ பீடியா டூ ப்ளஸ் ஒன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜீரோ 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 ஒன் 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 வரைக்கும் சிக்ஸ்டீன் காம்பினேஷன் இதில் ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும் எடுத்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்காங்க மற்ற காம்பினேஷனுக்குலாம் நீங்கள் தான் எழுதணும் ஓகேங்களா இப்போ எம்ஆஃபி பாலினாமில் ஈக்வேஷன் தெரிஞ்சிருச்சு ஜிஆஃபி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறது ஓகேவா நமக்கு அந்த சிஆஃப்பி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க சிஆஃபிக்கான ஈக்வேஷன் தெரியும் பீடியத் ப்ராஃப் கியூ p to the power of q and p to the power of 3 multiplication with m of p. m என்ன plus 1 இதன் m of p divided by g of p plus p plus 1 அவளதான் p 1 இந்த மாதிரி வந்துட்டு எழுதிக்கணும் எழுதிட்டு இது just உள்ள multiplication பண்ணி எழுதிக்கலாமா p 3, multiplication என்ன வரும் p வரும் அந்த அப்படியே எழுதிக்கலாம் ஜிஎஃபிங் பி கியூப்டு பிளஸ் பி பிளஸ் ஒன் எழுதிக்கலாம் டிவைட் பண்ணி இதுக்கு வர ரிமைண்டர் தான் உங்களுக்கு வந்து சிஎஃபி அப்படிங்கிறது சிஎஃபிங்கிறது இது ரெண்டையும் வேல்யூ டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் சிஎஃபி அப்படிங்கிறது ஓகேங்களா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் கீழே தான் ரெப்ரஸன்டேஷன் வந்து பண்ணிருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க இங்கே பி டுது ப்ராஃப் த்ரீயும் எம்ஆஃப் பியும் பண்ணி எழுதியிருக்காங்க பி டுபிராஃப் ஃபைவ் ப்ளஸ் ஜி ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்லி ரெஃபர்சன் பண்ணியிருக்காங்க பி இங்கே வந்து கியூன்னு தப்பாக போட்டிருக்காங்க இங்கே பி பி டு ப்ராஃப் த்ரீ பீ டு ப்ராஃப் ஃபைவ் ப்ளஸ் ப்ராஃப் த்ரீ அப்படின்ட்டு வரும் ஓகே சார் அதுனங்க சார் இங்கே ரெண்டு மட்டும் எழுதியிருக்காங்க இங்கே ஏங்க சார் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு மேக்சிமம் எது வரைக்கும் இருக்குது பீ டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் பி டு எந்த டேர்ம் இல்லை பீட்டு பார்க் ஃபோருங்கிற டேர்ம் இல்லை இல்லைனாலும் எழுதணும் அதை எதாவது மல்டிபிளிகேஷன் பண்ணி எழுதணும்னா ஜீரோவால மல்டிபிளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதணும் ஜீரோ மல்டிபிளிகேஷன் பண்ணி எழுதும்போது அந்த வேல்யூ இருக்கிறது ஒன்று இல்லாததும் ஒன்று தான் பட் ஆனால் இது மாதிரி ரெப்ரெசன்டேஷன் ஏன் பண்ணுறாங்கன்னா நம்ம இப்போ டிவைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அதனால தான் இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ணுறோம் வேறு என்ன இருக்குது பி த்ரீ இருக்குது பி த்ரீ இருக்குன்னா அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எழுதிக்கோங்க ஜீரோ மல்டிபிளிகேஷன் பண்ணி எழுத தேவையில்ல நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டேம் இருக்குது பி டூ எழுதணும் ஜீரோ மல்டிபிளிகேஷன் வித் பி டூன்னு எழுதிக்கோங்க அப்புறம் பி ஒன் எழுதணும் ஜீரோ மல்டிப்ளிகேஷன் வித்து பி டுபிராஃப் ஒன் அப்புறம் ஜீரோ மல்டிப்ளிகேஷன் வித்து பீ டுது ப்ராஃப் ஜீரோ இதை தான் இங்கே இப்படி எழுதியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது எந்தெந்த டேர்ம் இருக்குதோ அதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன் வித்து ஒன் எந்தெந்த டேர்ம் இல்லையோ அதுக்கு மல்டிப்ளிகேஷன் வித்து ஜீரோ அவ்வளோதான் இந்த ஆன்சரை ஆக்சுவலாக பீ டுது ப்ராஃப் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ பீ டுபிராஃப் த்ரீயை தான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகே அதே மாதிரி நீங்கள் ஜிஆஃப் பி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா அதையும் இதே மாதிரி வந்துட்டு செப்பரேட் பண்ணி எழுதுறாங்க ஜிஆஃப் பி எப்படி எழுதிருக்காங்கன்னு வந்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒன் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக ஸ்டார்டிங்ல பீடித் ப்ராஃப் ஜீரோவாக தான் இருக்கும் ஓகே பீடு ப்ராஃப் ஜீரோ அங்கே இருக்குது தென் பீடு ப்ராஃப் ஒன் இருக்குது பீடு ப்ராஃப் டூ இருக்கா இல்லை அப்போ அதை எழுதி அதுக்கு முன்னாடி ஜீரோ வந்து போட்டுக்கிறீங்க அப்புறம் பீடு ப்ராஃப் த்ரீ இருக்கா இருக்குது அப்போ அதுக்கு முன்னாடி ஒன்னுன்னு எழுதிக்கிறீங்க இதில் பீடித் ப்ராஃப் ஜீரோ இருக்குது பீடு ப்ராப் ஒன்று இருக்கு பீடி ப்ராஃப் டூ இல்லை அதனால் அதுக்கு முன்னாடி ஜீரோ போட்டு எழுதிக்குவோம் இதில் மேக்ஸிம் எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க பீடி ப்ராஃப் த்ரீ அதனால பீடு ப்ராஃப் த்ரீலேருந்தே எழுதிக்குவோம் பீடி ப்ராஃப் த்ரீ பீடத் ப்ராஃப் டூ தென் பீட்த்ராப் ஒன் தென் பீடி ப்ராஃப் ஜீரோ நாலுமே இருக்கிறதுனால அந்த நாலு டேம்மை எழுதிக்கிறோம் சார் ஏங்க சார் பீட்டு ப்ராஃப் ஜீரோ மட்டும் ரெப்ரஸன்ட் பண்ணலனாலும் பீடி ப்ராஃப் ஜீரோனாலும் ஒன்றுனாலும் ஒன்று தான் அதனால அங்க ரெப்ரஸன்டேஷன் பண்ணலை அதனால் வந்து ஒன்றும் ஒண்ணு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ ஒரு டேம்மை எப்படி எழுதுறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா இதை இதை அப்படியே வந்துட்டு எழுதி டிவைட் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அதனால தான் இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி எலாபரேட் பண்ணி எழுதுறதுக்கான ரீசன் அதுதான் ஓகேங்களா இது பீடுபிராஃப் ஃபைவ் ப்ளஸ் பீடி ப்ராஃப் த்ரீ ஓகே எலாபரேட் பண்ணி எழுதுறதுக்கான ரீசன் அது தான் இந்த மாதிரி வந்து எலாபரேட் பண்ணி எழுதுனா தான் நம்மளால் எது எது இல்லையோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஜீரோ போட்டு எழுதிக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஆஃப் பிங்கிறது கொஷின்லேயே கொடுத்துருக்குறது நீங்கள் எப்போ அது வந்துச்சுன்னு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் எம்ஆஃப் பிங்கிறது நீங்களே செலக்ட் பண்ண மெசேஜ் எந்த மெசேஜ் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னுங்கிறது நீங்களே செலக்ட் பண்ண அந்த மெசேஜுக்கான பாலினாமில் ஈக்குவேஷன் அதுதான் இது கிடைச்சது ஓகே அந்த எம்ஆஃபி பாலினாமில் ஈக்குவேஷனை வந்துட்டு பீடு தர் ஆஃப் கியூ அதாவது பீடுபர் ஆஃப் கியூவோட வேல்யூன்னா த்ரீயெல்லாம் மல்டிபிளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் கெட் பண்ண வேல்யூ தான் இது ஓகே எந்த ஈக்குவேஷனுக்காக நம்ம இதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கோன்னா இந்த ஈக்குவேஷனுக்காக தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் போனோம் சிஎஃபி சிஆஃப் பி ஈக்குவல் டு பீ டிபர் ஆஃப் க்யூ எம்ஆஃப் பி டிவைட் பை க்யூ ஆஃப் டிவைட் பை ஜிஆப் வரணும்ல அதுக்காக தான் அதெல்லாம் இருக்கோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரில் இருக்கிறது எல்லாமே இது அந்த இந்த டேர்முக்கான ரெப்ரஸன்டேஷன் இது டினாமினேட்டரில் இருக்கிற டேர்முக்கான ரெப்ரஸன்டேஷன் இது அவ்வளோதான் இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இனிமேல் டிவிஷன் ஆப்ரேஷன் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணால் போதும் டிவிஷன் ஆப்ரேஷன் இங்கே பாருங்கள் எழுதிட்டோம் டிவிஷன் ஆப்ரேஷன்ஸில் உள்ள ஃபுல்லாக பிடித்து விட அந்த டேர்ம் ஃபுல்லாக இங்கே ரெப்ரஸன்ட் பண்ணியாச்சு இங்கே ரெப்ரஸன்ட் பண்ணியாச்சு நியூமரேட்டரில் இருக்க டேம் டினாமினேட்டரில் இருக்க டேமை இந்த இடத்துல ரெப்ரஸன்ட் பண்ணியாச்சு ஓகே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த டேம் ஃபஸ்ட்டு இங்கே என்ன டேர்ம் வந்துட்டு இருக்கு பீடு ப்ராப் ஃபைனு இருக்குது பீடு ப்ராப் ஃபைங்குற டேமால் வந்துட்டு வரணும் ஓகேங்களா அப்போ என்ன வரணும் பீடு ப்ராப் ஃபைங்கிற டேம் வரணும் அப்படின்னா இந்த பிளேஸில் என்ன பண்ண போகிறேன்னா பீடு ப்ராஃப் டூன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன் ஓகே பிடிப் டிவைட் பண்ணணும் இப்போ பீடுபிராஃப் டூன்னு எழுதுனா பீடு பிராஃப் டூ மல்டிப்ளிகேஷன் வித் இந்த ஹோல் டேம் இந்த ஹோல் டேர்மால் என்ன பண்ணணும் மல்டிபிளிகேஷன் பண்ணணும் ஏங்க சார் இங்கே பீடு ப்ராஃப் டூ எடுத்தனா இந்த பீடுபிராஃப் டூ மல்டிபிளிகேஷன் டூ பீடி ப்ராஃப் த்ரீ அப்படின்னா இங்கே என்ன வரும் பி டு வரும் அதனால தான் நான் பி கிராஃப் டூ எடுத்தேன் எப்பயுமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் டிவைட் டிவைட் ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்பயுமே டிவைட் ஆப்ரேஷன்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா அந்த நம்பரை வந்து ஜீரோ ஆக்க நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ கரெக்டாக இங்கே பி டு கிராஃப் எடுத்துக்கிட்டேன் பி டு கிராஃப் த்ரீ மல்டிபிகேஷன் வித்துன்னு வரும்போது இங்கே பி டு ஃபைன் வரும் அதனால் நான் இப்படி எழுதிக்கிட்டேன் அப்போ பீடு பிராஃப் ஃபுட்டும் மல்டிபிகேஷன் எடுத்து பீடு பிராஃப் த்ரீனா பீடு பிராஃப் ஃபைவ் வரும் அப்புறம் அதே பீடு கிராஃப் டூ மல்டிப்ளிகேஷன் வித் இந்த டேர்ம்னா என்ன வரும் ஜீரோ இந்த பீடு கிராப் டூ இந்த பீட் கிராஃப் டூ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் பீடுதிராஃப் ஃபோர்னு வரும் பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோவை அப்படி எழுதிக்கோங்க இந்த டேர்ம் வந்துட்டு ஜீரோ தான் பட் இருந்தாலும் இப்படி எழுதிக்கோங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதிக்கோங்க வேறு ஒன்றும் கிடையாது தென் அதுக்கப்புறம் பிட் ப்ராஃப் டூ மல்டிபிலிகேஷன் வித் பி ஆல மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா பீடிக்ராப் த்ரீன்னு வரும் அதை இங்கே எழுதிக்கிட்டோம் தென் பீட்ராப் டூ மல்டிபிளிகேஷன் வித் ஒன்னுன்னா இங்கே பீடு பீடுக்ராப் டூன்னு வரும் அந்த டைம் எல்லாமே எங்கே எழுதியாச்சு ஓகே எல்லா டேர்மும் இங்க எழுதியாச்சு ஆச்சு இப்போ எழுந்தனதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு வந்து கேட்டீங்கனா இது ரெண்டையும் இப்போ ஃபர்ஸ்ட் டம் இது ரெண்டையும் எல்லா எல்லா டர்மியூ மாடுல டூ அடிஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த டேம் பீடு கிராப் டூ எதை வச்சு சூஸ் பண்ணணுன்னா இங்கே இருக்கிற வேல்யூ பீடு ப்ராப் ஃபைனு இருக்குது பீடு ப்ராப் ஃபையும் இந்த பிளேஸில் வரணும் அப்படின்னா இந்த பீடு கிராப் டூனு நான் செலக்ட் பண்ணால் தான் இந்த டேர்ம் இதோட மல்டிபிலிகேஷன் ஆகி பீடு ப்ராக் ஃபைனு வரும் அதனால் பீ டிபிராஃப் டூனு செலக்ட் பண்ண அந்த பீடி கிராப் டூ வந்துட்டு அப்படி மல்டிபிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும் பீடி ப்ராப் ஃபைனு வரும் தென் பீடி ப்ராப் ஃபோர் தென் பிடி ப்ராப் த்ரீ தேன் பீ திராஃப் டூ அப்படின்ட்டு வரும் இந்த டைம் அப்படி தான் எழுதினேன் அதை வச்சு தான் இந்த டேர்மில் எல்லாமே எழுதுனேன் ஓகே இப்போ என்ன பண்ண போறேன்னா மாடுலோ டூ அடிஷன் வந்துட்டு நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இப்போ இங்கேயும் பீடுகிராஃப் ஃபைவ் இருக்கு இங்கேயும் பீடுகிராஃப் ஃபைவ் இருக்குது ஓகேவா பீடுகிராஃப் ஃபை காமனாக வெளியே எடுத்தினா என்னாகும் ஒன் மாடுலோ அடிஷன் ஒன்னு வருமா அப்போ இங்கே எத்தனை ஆர்ட் நம்பர் ஆஃப் ஃபோன் இருக்கா ஈவன் நம்பர் ஆஃப் ஃபோன் இருக்கா ஈவன் நம்பர் ஆஃப் ஃபோன் ஈவோ நம்பர் ஆஃப் ஃபோனுனா ஜீரோ ஆர்ட் நம்பர் ஆஃப் ஃபோனுனா ஒன்னுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்போ இங்கே ஈவன் நம்பர் ஆஃப் ஃபோனுங்கிறதுனால இங்கே ஜீரோ ஆயிடுச்சு ஓகே அவ்வளோதான் அப்புறம் செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் ஆல்ரெடி வந்துட்டு இது பி டுரா ஃபோர் இதுவும் ஜீரோ தான் இதுவும் ஜீரோ தான் அதனால் இந்த பிளேஸில் ஜீரோன்னு கண்ண முடிவிட்டு எழுதிட்டோம் நெக்ஸ்ட் இங்கே பீடு பிராஃப் த்ரீ இருக்குது இங்கே பீடு பிராஃப் த்ரீ இருக்குது ஓகேவா எப்பயும் போல் பீடு பிராஃப் த்ரீயை காமனாக வெளியே எடுத்துக்கோங்க காமனாக வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன்னு வரும் ஒன் மாடுலோ அடிஷன் ஒன் ஒன் மாடுலோ அடிஷன் ஒன்னு அதோட வேல்யூனா ஈவன் நம்பர் ஆஃப் ஒன் அப்போ இதோட வேலையூ ஜீரோ அப்போ இந்த டேர்மும் ஜீரோ ஆயிடுச்சு ஓகே அப்புறம் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் தான் பி டுபிரிக்கு முன்னாடி வந்து ஜீரோ இருக்கே தவிர டினாமினேட்டரில் இந்த சாரி இந்த பிளேஸில் ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸில் ரெப்ரஸன் பண்ணியிருக்கிறதுல தான் வந்துட்டு ஜீரோ மல்டிபிளிகேஷன் டூன்னு இருக்கு ஆனால் இங்கே வந்து ஆஃப் டூன்னு தான் இருக்குது அது அப்படியே இங்கே எழுதிக்கிறோம் ஆஃப் டூ அப்படி எழுதியாச்சு தென் நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல ஜீரோ பி அப்படின்னு ரெப்ரஸன் அதை அப்படியே எழுதிக்கோங்க இது எதனால இப்படி எழுதுனாங்கிறதுக்கான ரீசன் வந்து சொல்கிறேன் லாஸ்ட்டு டைம் இங்கே என்னென்னு இருக்குது ஜீரோனு இருக்குது அதை அப்படி இங்கே எழுதிக்கோங்க ஓகே இது அப்படியே எழுதிட்டிங்கன்னா போதும் ஜஸ்ட் அங்கே மற்ற டேம்லாம் அப்படியே எழுந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணிட்டா போதும் சார் இதோட டிவிஷன் ஆப்ரேஷன் எப்படிங்க சார் முடிச்சுக்கிறதுன்னு எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டு வரலாம் ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் பீடு கிராஃப் டூவால மல்டிப்ளிகேஷன் பண்ணினேன் இப்போ எனக்கு வந்து ரிமைண்டர் இந்த டேர்ம் வந்துச்சு ரிமைண்டர் இந்த டேம் வந்துச்சு மறுபடியும் நான் வந்துட்டு அனந்தர் டைம்மாலாம் வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ணணுமே இப்போ மறுபடியும் வந்துட்டு பீடு ப்ளஸ்ன்னு போட்டு இப்போ அடுத்த டைம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளஸ்னு போட்டுட்டு இப்போ மறுபடியும் இங்கே என்ன டேர்ம் வந்திருக்கோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் இங்கே என்ன இருக்குது ரிமைண்டர் வந்து அது என்ன இருக்குது பீடி கிராஃப் டூலருந்தான் ஸ்டார்ட்டே வந்துட்டு ஆகுது ஓகேங்களா அதனால் நம்ம இப்படி வந்து அடுத்த டைம் வந்து நம்ம போகலாம் இல்லைங்க சார் மறுபடியும் வந்துட்டு இன்னொரு டைமெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இங்கே பீடு திரா பீனு போட்டோன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வந்த ஆன்சர் இங்கே கீழே எழுதி மறுபடியும் மாடுலோ டூ அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் இங்கே ரிமைண்டர் வந்துட்டு எழுதுகிற மாதிரி வந்துட்டு இருக்கும் ஓகே இப்போ இது வந்து தேவையில்லை இப்போ ஏன் தேவையில்லங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன் நம்மளுக்கு செக் பீட் வந்து எத்தனை பிட்டு வேணும் செக் பீட் வந்து எத்தனை பிட்டு உங்களுக்கு தான் தெரியுமே செக் பீட் ஃபைண்ட் அட் பண்ணுறதுனா எதாவது ஃபைண்ட் பண்ணுவேன் கியூ வச்சு தான் ஃபைண்ட் பண்ணுற பண்ணுவீங்க கியூங்குற எத்தனை பிட் வந்துச்சு என் கமா கேலாம் அவங்க செவன் கமா ஃபோர்னு கொடுத்துருந்தாங்க கியூட வேல்யூ என்னது த்ரீ செக் பிட் வந்து கியூஆர் அப்ரெஷன் பண்ணி தான் இருக்குது அப்போ கியூ வந்து த்ரீயாக இருந்துச்சுன்னா செக் பீட்டும் த்ரீ பீட் தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்துருக்க ரிமைண்டர் எத்தனை பிட்டில் வந்துருக்கு பாருங்க ஜீரோ இந்த டேர்ம் இந்த டேர்ம் மொத்தம் எத்தனை பிட்டில் வந்துருக்கு த்ரீ பிட் ஓகேயா இப்போ இந்த டேர்ம் வந்து ஜீரோன்னு இருக்கா அப்போ ஜீரோ ரிமைண்டரில் த்ரீ பிட் எடுத்துக்கணும் இப்போ இந்த பிளேஸில் ஜீரோ மல்டிபிளிகேஷன் துப்பின்னு இருக்குதுங்களா அதையும் ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் தென் பி ஸ்கொயர்டுன்னு இருக்குது பி ஸ்கொயர்டு வந்துருக்கிறதுனால ஒன் அப்போ ரிமைண்டர் வேல்யூஸ் வந்து செக் பீட்டோட வேல்யூ ஒன் ஜீரோ ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கணும் அதனால தான் இதோடயே ஸ்டாப் பண்ணிடுறோங்கிறான் இதுக்கு மேலே ஃபர்தராக நீங்கள் மறுபடியும் டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணல அது ஏன்னால் நமக்கு செக் பீட் எவ்வளோ இருந்தால் போதும் த்ரீ இருந்தால் போதும் இதுக்கு மேலே மறுபடியும் நீங்கள் வந்துட்டு டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இது இன்னும் கம்மியாயிடும் ஓகேங்களா நமக்கு இதோட ஸ்டாப் பண்ணிட வேண்டியது தான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன் ஜீரோ ஜீரோங்கிறது இதுக்கான கரஸ்பாண்டிங் செக் பீட் ஓகே மெசேஜ் பீட்டு என்னது மெசேஜ் பீட்டு எந்த மெசேஜ் பீட்டுக்கான செக் பீட்டு வந்துட்டு இது ஜீரோ ஒன் ஒன்னுங்கிறது ஒன் ஜீரோ ஜீரோங்கிறது ஆன்சர் வந்துச்சு எந்த மெசேஜுக்கான செக் பீட்டு ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் நமக்கு கொடுத்துருக்குற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னுங்கிறது மெசேஜ் ஒன் ஜீரோ ஜீரோங்கிறது அந்த செக் பீட்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட் வெக்டார் அப்படிமோ இது வந்துட்டு ஜீரோ 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 ஜீரோலருந்து ஒன் 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 வரைக்கும் இருக்கிற காம்பினேஷன்ல ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும் தான் எடுத்து எழுதியிருக்கிறோம் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னுங்கிற மெசேஜ் காம்பினேஷனுக்கான கரஸ்பாண்டிங் செக்பீட்டை ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும் இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கொஸ்டினில் உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் கொஸ்டினில் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க சில கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மெசேஜுக்கான செக் பீட்டை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் எம்எஃபி எழுதிடலாம் எம்எஃபி எப்படி எழுதுவீங்க பீடு பிராஃப் ஜீரோன்னு வர பிளேஸில் இருக்கிற டேர்ம் வந்துட்டு ஜீரோவாக இருக்குது இந்த பிளேஸில் ஜீரோ பீடுத் ப்ராஃப் ஜீரோ ஓகே ப்ளஸ் இந்த பிளேஸில் இங்கே ஒன் இருக்கா அப்போ ஒன் பீடு ப்ராஃப் ஒன் ஓகே ப்ளஸ் இங்கேயும் ஒன் பீடு ப்ராஃப் டூ ப்ளஸ் ஒன் பீடு ப்ராஃப் த்ரீ எந்தெந்த டேர்ம் வந்துட்டு இருக்குது

ரெண்டுமே ஜீரோ பி ப்ராஃப் ஜீரோவில் மல்டிபிளிகேஷன் பண்ணாலும் அது ஜீரோ தான் சில புக்லாம் அந்த மாதிரி எழுதிருக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது ஓகே ஸோ இந்த மாதிரி இதை எழுதினீங்கன்னா இது எம்ஆஃப் அர்த்தம் ஓகேங்களா எம்ஆஃப் இதே மாதிரி தான் கண்டுபிடிப்போம் எம்ஆஃப் தெரிஞ்சிச்சா தெரிஞ்சிருச்சா மறுபடியும் என்ன பண்ணுவீங்க பி எஃப் கியூ வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும் பிஎஃப் கியூ அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க பிஎஃப் கியூ பீடு ப்ராஃப் கியூவோட வேல்யூ த்ரீயா இருந்துச்சுன்னா பீடியூ ப்ராஃப் த்ரீன்னு எழுதிட்டு அந்த எம்ஆப் இதோட மல்டிபிளிகேஷன் வந்து பண்ணிடுவீங்க எம்ஆஃப் பி என்ன வந்துச்சு பீ டிபிராஃப் த்ரீ ப்ளஸ் பீ டி ப்ராஃப் டூ ப்ளஸ் பீனு வந்துச்சு இதான் எம்ஆஃபி ஓகே டிவைடட் பை ஜிஎஃப் பி கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க அதை இங்கே ரெப்ரசன்டேஷன் வந்து பண்ணிக்கணும் அவ்வளோதான் இதை வச்சு நீங்கள் என்ன ஃபைண்டவுட் பண்ணணும் அப்படின்னா சிஃபி வந்து ஃபைண்டவுட் வந்து பண்ணணும் சிஎஃபிங்கிறது இப்போ இந்த பி ஆஃப் த்ரீயே அது உள்ளே மல்டிபிலிகேஷன் பண்ணி எழுதுவீங்க மல்டிபிளிகேஷன் பண்ணிவிட்டு தென் அந்த ரெப்ரசன்டேஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீ டிபர் ஆஃப் சிக்ஸ் வரும் ப்ளஸ் பீடு ப்ராஃப் ஃபைவ் ப்ளஸ் பீது ப்ராஃப் ஃபோர்னு வரும் ஓகே பீடு சிக்ஸ் ஃபை ஃபோர்னு வரும் பீடி ப்ராஃப் சிக்ஸ் ப்ளஸ் பீ ஃபைவ் ப்ளஸ் ஃபோர்னு வரும் டிவைடட் பை வரும் அந்த ஜிஆஃபியை தான் வந்துட்டு இந்த பிளேஸில் வச்சு எழுதுவீங்க வந்து பண்ணுவீங்க இப்போ இந்த பிளேஸில் கொடுத்துருக்க அந்த ஜிஆஃபி இந்த பிளேஸில் ஜிஆஃபி எழுதிருவீங்க உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணி வந்த டேம் பிஆர் அதாவது பி பிடிப்பர் ஆஃப் கியூஐயும் எம்ஆஃபியும் வந்த டேர்மை வந்துட்டு இங்கே எழுதுவீங்க ஓகே தென் எப்பயும் போல என்ன பண்ணுவீங்கன்னா இந்த டேர்ம ஜீரோவை மாற்றணும் எப்பயும் போல நீங்க டிவிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா இது ஏன் இன்னொரு தடவை சொல்கிறேன்னா கொஞ்சம் நல்லா தான் சொல்றேன் இந்த பிளேஸ்ல எப்பையும் போல நான் இங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன்னா இதுதான் டிவிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் இந்த டேர்ம் வந்து மேல எதுவுமே இருக்காது நீங்க தான் அந்த கோஷன் டேம் நீங்க தான் போடுறது இந்த டேம்ல ஜிஎஃப்பி இருக்கும் அப்புறம் வேற என்ன இருக்கும் எம்எஃப் பி மட்டும்தான் இருக்கும் இந்த பிளேஸில் ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்கான்னு வந்து பாருங்க பவர் என்ன இருக்குன்னு பாருங்க பீடு ப்ராப் ஃபைனு இருக்குது பீடுபிராப் ஃபைன் வரணும்னா இங்கே என்ன போடணும் கொஸ்டின்ல பீட்டுக்ராஃப் டூனு போட்டதான் பீடுபிராஃப் டூ மல்டிபிளிகேஷன் வித் பீடு ஆஃப் த்ரீனா பீடு திராஃப் ஃபைவ் வரும் அப்படிங்கிறதுனால அது வந்து வந்து பண்ணணும் நல்லா கேட்டுக்கோங்க ஜிஆஃபியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுத மறந்துடக்கூடாது பி கொஷினில் இந்த மாதிரி கொடுத்துருப்பான் கொஷினில் இந்த மாதிரி கொடுத்துருப்பான் இதில் இருக்கிற டம்மா அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எழுதியிடக்கூடாது இதை என்ன பண்ணணும் எந்த டேர்ம் இல்லையோ அதை வந்து ரெப்ரஸண்ட் பண்ணி எழுதணும் ஒன் இருக்குது அதாவது இங்கே ஒன் இருக்குது அப்படின்னா இங்கே பீடு ப்ராஃப் ஜீரோ இருக்குது பீடு ப்ராஃப் ஒன் இருக்குது எதுலன்னா இங்கே கொடுத்துருக்குற டைமில் தான் கொஷனில் கொடுத்துருக்குறது பீடு ப்ராஃப் ஒன் இருக்குது பீடு கிராஃப் டூ இருக்கா இல்லைனா ஜீரோவால் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பீடு திராஃப் டூன்னு எழுதிக்கணும் பீடு ப்ராஃப் த்ரீ இருக்குது த்ரீ இருக்கா அப்போ பீடு ப்ராக் த்ரீனு எழுதிக்கணும் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஜி ஆஃப் பி பாடினாமி லீக்யேஷன் ஓகேங்களா இதுக்கான பாலினாமில் ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதிட்டு தான் இந்த பிளேஸில் வந்து நீங்கள் டிவிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா அப்போ அந்த பீடுகிராஃப் டூங்கிற டேர்மை இதில் இருக்கிற எல்லா டேர்மாலையும் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணி இங்கே பிளேஸில் கீழே அப்படியே வரிசை எழுதிக்கிறீங்க எழுதிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீடுகிராஃப் ஃபைவ்க்கு கீழே தான் கரெக்டாக பீடுகிராஃப் ஃபைவ் வரும் வந்திருக்கும் பீடுகிராஃப் ஃபோர்க்கு கீழே ஃபோர் வந்திருக்கும் த்ரீக்கு கீழே த்ரீ வந்திருக்கும் டூக்கு கீழே டூ வந்திருக்கும் அப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக அப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜீரோ ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுனா தான் கரெக்டாக அதுக்கு கீழே வரும் ஓகேங்களா இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த டேர்முக்கு ஃபஸ்ட் இந்த டேர்முக்கு இந்த டேர்முக்கு வந்துட்டு மாடலோ டூ அடிஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் ரெண்டு டேர்முமே இருந்துச்சு அப்படிங்கும்போது பிடிபிள் ஆஃப் ஃபையை வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு ஒன் மாடலோ டூ அடிஷன் ஒன்னு வரும் அப்போ அது ஜீரோ ஆகிடும் இதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டேமு இல்லை நோ ப்ராப்ளம் அப்போ ஜீரோ தான் இதில் வந்து ரெண்டு டேர்முமே இருக்கு பிடிபிராஃப் த்ரீ காமனாக வெளியே எடுத்திங்கன்னா ஒன் மாடலோ அடிஷன் ஒன்னுன்னு வரும் அப்போ அதுவும் ஜீரோ ஆகிடும் ஏன்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஒன் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பீடுபிராஃப் டூ இருக்கு மேலே பிடிபிராஃப் டூ இல்லை ஓகேவா இப்போ வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா பிடிபிராஃப் டூ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஆல்ரெடி ஜீரோ தான் இந்த டேர்ம் அப்படியே இங்கே கீழே எழுதிக்கிட்டீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ மல்டிபிகேஷன் ஃபீன் இருக்காது அப்படி எழுதிக்கணும் ஏன் அப்படி இதுக்காக எழுதணும் அப்படின்னா நீங்கள் அப்போ தான் இதை வச்சு நீங்கள் ஒன் ஜீரோ ஜீரோன்னு எழுத முடியும் ஏதன்னா செக் பீட் எழுத முடியும் அதனால தான் இங்கே ஜீரோ ட்ரோ ஜீரோ மல்டிப்ளிகேஷன் ஃபுன்னு எழுதுறதுக்கான ரீசனால் தான் இங்கே பீடிபிர் ஆஃப் ஜீரோ இருக்கா இல்லை அதனால் இங்கே பிளேஸில் சிம்பிளாக ஜீரோன்னு எழுதிக்கிட்டீங்க வேற ஒன்றும் கிடையாது இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா எந்தெந்த டேர்ம் இருக்கோ அந்த டேர்முக்கு ஒன் ரிமைண்டரில் எந்தெந்த டேர்ம் இருக்கோ அதுக்கு ஒன்னுன்னு எழுதிட்டிங்க எந்தெந்த டேர்ம் இல்லையோ அதுக்கு ஜீரோனு எழுதிக்கிட்டீங்க ஜீரோ ஜீரோ அப்படின்னு எழுதிக்கிட்டீங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரஸ்பாண்டிங் செக் பீட்டு ஸோ அவ்வளோதான் ஸோ இதை வச்சு செக்பீட்டை நம்ம வந்து ஒன் ஜீரோ ஜீரோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதுதான் அந்த செக்பீட்டு செக்பீட்டை கண்டுபிடிச்சி முடித்தோடனே அந்த மெசேஜ் பிட்டான அந்த விட செக்பீட்டை சேர்த்து வச்சு இந்த மாதிரி எழுதிட்டோம்னா அதுதான் நம்மளுக்கான கரஸ்பாண்டிங் கோட் வேக்டார் இங்கே பாருங்க சேர்த்து வச்சு எழுதிட்டாங்க இது கரஸ்பாண்ட் இந்த மெசேஜுக்கு இந்த இதுதான் செக் பீட்டு ஓகேங்களா ஸோ இங்கே வந்து புக்கில் இந்த பிளேஸில் தப்பாக கொடுத்துருக்குறாங்க என்ன தப்பாக கொடுத்துருக்காங்கன்னா இந்த இது சிஸ்டமெட்டிக் சைக்கிள் கோடு இந்த இடத்துல நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இது அப்படி கிடையாது ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே சிஸ்டமேட்டிக் சைக்கிள் கோடு இங்கே கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு இங்கே டேபிள் அப்படி போட்டுட்டாங்க இந்த சிஸ்டமேட்டிக் சைக்கிள் கோட் தான் ஓகேப்பா இங்கே மெசேஜ் இருக்கா இந்த மெசேஜுக்கு இந்த மெசேஜ் ஃபஸ்ட்டு வந்திருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து செக் பிட் வந்துட்டு வரும் மெசேஜ் ஃபஸ்ட்டு வந்திருக்கும் செக் பிட் வந்துருக்கும் ஸோ மெசேஜுக்கு அப்புறம் தான் ப்ராப்பராக செக் பீட்டை சேர்த்து ரெப்ரெசன்டேஷன் வந்து பண்ணுவோம் இது எல்லா காம்பினேஷனுக்கும் இங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க இங்கே பாருங்கள் எல்லா காம்பினேஷனுக்குமே இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு காம்பினேஷனுக்கு தான் கண்டுபிடிச்சோம் என்ன காம்பினேஷனுக்கு வந்து கண்டுபிடிச்சோன்னா ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னுங்கிற காம்பினேஷனுக்கு தான் கண்டுபிடிச்சோம் எந்த காம்பினேஷன்னா இந்த காம்பினேஷன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னுங்கிற காம்பினேஷனுக்கு மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு ஏ அதுக்கு என்ன செக் பீட் வந்துச்சுன்னா ஒன் ஜீரோ ஜீரோன்னு வந்துச்சு அப்போ கடைசியாக வந்துட்டு கண்டுபிடிச்சி முடிச்சோன்னா மெசேஜ் பட்டியும் செக் பட்டியும் சேர்த்து கோட் வெக்டராக எழுதிட்டீங்க அவ்வளோதான் ஓகேங்களா இதில் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆலி ஆல்ரெடி சொன்ன மாதிரி லீனியர் ப்ராப்பர்ட்டி தென் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி லீனியர் ப்ராப்பர்ட்டினா ஒரு கோட் வெக்டரையும் இன்னொரு கோட் வெக்டர் ஏதாச்சும் ஒரு ரெண்டு கோட் வெக்டரை ஆட் பண்ணும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளார இருக்கிற ஏதாச்சும் ஒரு கோட் பேக்டராக வந்துருச்சு அப்படின்னா அது லீனியர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இதே சர்க்குலர் ப்ராப்பர்ட்டினா இதை விட ரொம்ப ஈஸி இதை ஒரே ஒரு இப்போ இதை ஒன்று எடுத்துக்கோங்க இதை ஒரே ஒரு தடவை ஷிஃப்ட் வந்து பண்ணுங்கள் ஒரே ஒரு தடவை ஷிஃப்ட் வந்து பண்ணிக்கோங்க ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு வேல்யூ வரும் ஓகேங்களா ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் வர வேல்யூஸ் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஏதாச்சும் ஒரு கோட் வேக்டராக இருந்தால் அது வந்து சைக்கிளிக் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஒன் டைம் வந்து ஷிஃப்ட் பண்ணால் போதும் ஒரே ஒரு டைம் மட்டும் ஷிஃப்ட் பண்ணால் போதும் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கெட் பண்ணுற வேல்யூஸ் ஏதோ ஒரு வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து போதும் ஓகேங்களா அது வந்து சைக்கிளிக் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இதுதான் வந்து இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டமேட்டிக் கோட் வேக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேவா இதே மாதிரி ச நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குது நான் வந்து உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் வந்து பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து டூ மார்க்ஸில் வந்துட்டு சம்ஸ் வந்து இதெல்லாம் கேட்போம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கேட்போம் ஒரே ஒரு மெசேஜ் பிட்ட வந்து கொடுத்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் பிட்ட வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு கொஷினில் மெசேஜ் எம்ஆஃபியும் வந்து கொடுத்துருவோம் கொஷினில் ஜிஆஃபியும் கொடுத்துருவோம் கொஷினில் ஓகே கியூஓ என்கம்மா கே கொடுத்துருவோம் நீங்கள் வந்து அதிலேருந்து கியூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிஆப் பி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து டூ மார்க்ஸில் வந்து கம்பல்சரி வந்து கேட்போம் இதில் எல்லா காம்பினேஷனும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை இது மட்டும் கண்டுபிடிச்சா வந்து போதும் ஓகேவா ஓகே எதனாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து செப்பரேட்டாக வந்து நான் கிளாஸில் வந்து கேட்கலாம் ஓகே தேங்க் யூ